ஐந்தாம் ஆண்டை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட மேதகு ஆயர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு 25 கும்ப ஆராத்தி எடுத்து அவர்களை நம் பங்கின் சார்பாக புதிய ஆலயத்தை அர்ச்சித்து புனிதம் செய்து அன்னையினுடைய ஆசிரை நமக்கு பெற்றுத்தர வந்திருக்கிற நமது வெள்ளி விழா நாயகர் ஆயர் திருநிலை பாட்டின் 25 ஆண்டை நினைவு கூறுகின்ற ஆயர் அவர்களுக்கு கும்ப ஆராத்தி எடுத்து மகிழ்வுடன் வரவேற்கின்றோம்.
செயல் நம் கண்களுக்கு இது வியப்பாயுள்ளது. இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் இயேசுவின் திருப்பெயரால் இனிதே வரவேற்கின்றோம். ஆலயம் தொழுவது காலமும் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற தமிழ் முதுரைக்கேற்ப மாபெரும் ஆலயம் இங்கு கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. கோவில் இறைவன் வாழும் இல்லிடம், அமைதியை தரும் அன்பின் பிறப்பிடம், கவலையை நீக்கும் கனிவிடம், நம்பிக்கையில் உறுதியூட்டும் நங்குரம், நோயை குணமாக்கும் மாமருந்தகம், புனிதமும் மகிமையும் மாட்சியும் குடிகொள்ளும் புண்ணிய திருத்தலம். பழைய ஏற்பாட்டில் ஞானத்தின் மணி முகுடமாய் விளங்கிய சாலமோன் அரசர் இறைவனின் ஆற்றலால் வல்லமையால் புதியதொரு ஆலயத்தை எழுப்பி அபிஷேகம் செய்தார். இவ்வாலயம் இறைவனின் மாட்சியையும் மகிமையும் இன்றும் பறைசாற்றுகின்றது. வரலாற்றில் முக்கிய இடத்தை காண்போர் கவனத்தையும் கருத்தையும் கவரக்கூடிய வரலாற்று சின்னமாக மட்டுமல்ல, விசுவாசத்தின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. இதோ நம் பங்கில் ஒரு சில ஆண்டுகளிலே பலரது பெருங்கொடையாலும் அயராத உழைப்பினாலும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஏ ஆரோக்கியசாமி அடிகளார் தலைமையில் எழுப்பப்பட்டிருக்கும் கலை எழில்மிகு இவ்வழகிய புதிய ஆலயத்தை காணும்போது ஆத்துக்குடி நமது பங்கு சமூகமே, ஏன் நமது தஞ்சை மறை மாவட்டமே வியந்து அக்களித்து ஆர்ப்பரிக்கின்றது. இந்நன்னாளில் இறைவனின் மாபெரும் கொடைக்காக உள்ளம் பொங்க நன்றி கூறுவோம். இறைவன் உரையவிருக்கும் இவ்வாலயத்தின் மாண்பினை போற்றி வாழ வரவேண்டி ஜெபிப்போம். இப்பொழுது நமது வெள்ளி விழா நாயகர், நமது மறை மாவட்ட ஆயர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் புதிய ஆலயத்தை திருச்சடங்குகளை தொடங்குகிறார். புதிய ஆலயத்துக்கான கல்வெட்டினை ஆயர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இறைவனின் பரிசுத்த திரு அவையும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பதி நிறைவேற்றி இக்கோவிலை இறைவனுக்கு நேர்ந்தளிக்க நாம் இங்கே மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கிறோம். ஆகவே அவரை தாழ்மையுடன் வேண்டுவோம். அவர் தம் அருளால் நம்மிடையே எழுந்தருள்வாராக. மேலும் தம் அருளால் நம் மனத்துயிரின் அடையாளமாகவும் திருமொழிக்கு நினைவாகவும் நம்மீது தெளிக்கப்படவும் இக்கோவிலின் சுவர்கள் துணி பெறவும் தேவையான தண்ணீரை அவர் தமது வல்லமையால் ஆசிரியத்தருள்வாராக. நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திரு அவை. அந்த திரு அவையே உலையில் நினைத்திருந்து மனிதர் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்று பகரும் அடையாளமாக விளங்குகின்றது. இவ்வுண்மைகளை முதன் முதலில் நினைவில் கொள்ளுவோமாக. அனைத்திற்கும் ஒளியொட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேல் நீர் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் வானக தந்தையே நீர் மக்களை பேணி பராமரிப்பது அரவணைக்கும் பேரன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையூறாது கூட்டிச் செல்கிறீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர்
திருமுழிக்கின் அருளால் கிறிஸ்துவோடு மறித்து அவரோடு உயிர்த்து அவரது உடன் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீர் திருளமானீர். எனவே தண்ணீரை ஆசிரியத்தருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் தூய்மையாக்கி தூய ஆவியாரின் கோவிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகள் பங்குகின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரி அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள்வீராக. விளாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
பழைய மணியே அவர் கூறலா, அழைக்கும் இறைவன் தரும் ஒளியா. பீடமே அன்பின் பிரசன்னமா, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா, ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். புதிய ஆலயத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் வண்ணமாக, நன்றி செலுத்தும் வண்ணமாக உன்னதங்களிலே கீதம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனம் தோத்து அமைதியாகுக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், பிரிவு 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய.
சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர். அன்று உம் வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்தீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் உம் அடியானாகிய எம் தந்தை தாவீதை நோக்கி, நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல் உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களேயாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று சொன்னதை நிறைவேற்றும். இஸ்ரேலின் கடவுளே, உம் அடியானாகிய எம் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிலை பெறுவதாக. கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோயில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய் தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீ சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலின் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக, கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
பிரிவு மூன்று இறை வார்த்தைகள் 9-17 முடிய நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல் அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை விட எவராலும் கட்ட முடியாது. இந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்து கட்டலாம். ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும். தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும். அந்நெருப்பு
அவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார். ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார். நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவரையும் கண்டார். அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம்முடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பொழுது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும்
நற்செய்தி. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆத்துக்குடி பங்கு பழமையான பங்கு. தஞ்சை மறை மாவட்டம் 1952 ஆரம்பித்தது. அதற்கு முன்பே உருவான பங்காக பழமையான ஒரு பங்கு. இந்த பழமையான பங்கிலே பழமையான ஆலயம் ஒன்று இருந்தது. இந்த ஆலயம் பழுதடைந்த நிலையிலே 2 பழுது பார்க்கப்பட்டதை நான் அறிவேன். ஆனால் திரும்பவும் பழுதாக மாறிக்கொண்டே இருந்தது. இந்த வேளையிலே இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதா அல்லது ஆலயத்தை இடித்துவிட்டு புதிய ஆலயத்தை கட்டுவதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த ஆலயத்தை பழமையான ஆலயம், வரலாற்று புகழ்பெற்ற ஆலயம், இந்த ஆலயத்தை இடிக்கக்கூடாது என்றும், வேறு சிலர் இதை இடித்துவிட்டு புதியதாக கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலயம் கட்டுவதிலே கால தாமதம் ஆனது. சங்க திருவுரையாகவும் சொல்லுவது போல, பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், விதைப்பதற்கு ஒரு காலம், அறுப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம் என்று கடவுள் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது போல, நேரமும் காலமும் தந்தை ஆரோக்கியசாமி அடிகளின் காலத்திலே இது வந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியாகும். இந்த ஆலயத்தை கட்டி அழகாக எழுப்பப்பட்டிருக்கிறது. விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கும்போது, எருசலேமிலே ஆலயம் அமைய வேண்டும் என்று தாவீது விரும்பினார். நாடோடிகளாக இருந்த மக்கள் நிலையான ஒரு இடத்திலே தங்களுடைய இல்லத்தை கட்டிக்கொண்டிருந்த வேளையிலே, ஆண்டவருக்கு ஆலயம் இல்லையே என்ற ஏக்கம் தாவீதுக்கும் வந்தது. எனவே ஆண்டவருக்கு, கூடாரத்திலே இருந்த ஆண்டவருக்கு, நிலையாக வாழ்கின்ற இந்த மக்களுக்கு நிலையான ஆலயம் வேண்டும் என்று அவர் ஆலயம் கட்ட விரும்பினார். ஆனால் அவரால் கைகூடவில்லை. நாத்தான் அவரை பார்த்து, நீ ஆலயம் கட்ட மாட்டாய், உன்னுடைய மகன்தான் ஆலயம் கட்டுவார் என்று சொன்னார். அதே போன்று சாலமோன் எருசலேமிலே ஆலயத்தை மிக அழகாக கட்டினார். இன்றைக்கும் அந்த ஆலயத்தினுடைய பகுதி இன்றைக்கும் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை கட்டியவின் சாலமோன் ஆலயத்தின் நடுவே வந்து கரங்களை விரித்து கொண்டு ஆண்டவருக்கு பின்வரும் ஜபத்தை செய்தார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு உரைத்த வாக்குறுதியை என் கையாலே நிறைவேற்றினேன், எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று அவர் நன்றி கூறினார். எனவே இந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டியது நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்தார் என்பதினால் மட்டுமல்ல, ஆண்டவர் பிரமாணிக்கமானவர், வார்த்தையிலே மாறாதவர், நிலையாக இருப்பவர், இருப்பவர்தானே இருக்கிறவர் என்று சொன்னவர்,
வீழியத்திலே ஆண்டவரை குறிப்பிடுவதற்கு பாறை என்று சொல்லப்பட்டது. பாறையான ஆண்டவர் இந்த பாறையின் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். எனவே ஆண்டவருடைய பிரமாணிக்கம் வாக்குமாறாத ஆண்டவர் என்பதை இந்த ஆலயம் நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலம் சென்ற வாரம்தான் முடிவடைந்தது, நிறைவு பெற்றது. எம்மானுவேலாக கடவுள் நம்மோடு இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும், நன்றி உணர்வு. அதே வேளையிலே கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாலமோனுடைய ஜெபத்திலே மற்றொரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, வானமும் வானமண்டலங்களும் கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள கோயில் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். இந்த கல்லால் கட்ட கோவிலையும் அடக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆம், கடவுளின் ஆலயத்தை, உண்மையான ஆலயத்தை இந்த கல்லால் கட்டப்பட்ட கோவிலிலே அடக்கிவிட முடியாது. அவர் ஆற்றல் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த ஆண்டவருடைய ஆற்றல் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். எருசலேம் ஆலயத்தை சந்தையை கூடமாக மாற்றிய, மக்களை விரட்டி அடித்தபின் ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், யாருடைய அதிகாரத்திலே இந்த ஆலயத்தை, இந்த செயலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், மூன்று நாளிலே நான் கட்டி எழுப்புவேன் என்றார். அவர் கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தை பற்றி குறிப்பிடவில்லை, மாறாக தான் இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் உண்மையான ஆலயம் ஆண்டவர் இயேசு. ஆலயம் என்றால் ஆன்மா ஆண்டவரிலே லயிக்கும் இடம், கடவுளும் மனிதனும் இணையும் இடம். ஆண்டவர் இயேசுவிலே கடவுளும் மனிதனும் இணைந்திருக்கிறார்கள். அவர்தான் உண்மையான ஆலயமாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்கே பிரசன்னமாயிருக்கிறாரோ அங்கேதான் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை அழகுற அமைத்திருக்கிறோம், விண்ணக எருசலேமை போல அழகுற அமைத்திருக்கிறோம். இந்த அழகு நம்மிடம் வர வேண்டும். நாம் தான் அந்த ஆலயங்களாக மாற வேண்டும் என்பதற்கு இது மற்றொரு நினைவு சின்னமாக இருக்கிறது. நாம் ஆலயங்களாக மாறுவதற்கு இறை வார்த்தையும் அருட்சாதனங்களும் தான் நம்மை ஆலயங்களாக மாற்ற முடியும். இந்த ஆலயத்திலே என்ன நடைபெறுகின்றது? இறை வார்த்தையை கேட்கிறோம், அருட்சாதனங்களை நாம் பெறுகிறோம். முக்கியமாக நற்கருணை ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகிறது. இதன் வழியாகத்தான் நாம் ஆலயங்களாக மாற வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய இறை சமூகம் இது ஆலயமாக மாற வேண்டும். எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? ஆம், ஆண்டவருடைய பிரசன்னம், நாம் ஒருமித்து இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் நமக்கு வரும். எனவே இந்த ஆலயத்திலேயே ஒன்று கூடி வந்திருக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பிரமாணிக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோடு உணருவோம். மூன்றாவதாக, நாமும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் ஆலயங்களாக மாற இந்த கல்லால் கட்டப்பட்ட ஆலயம் நமக்கு உதவியாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள் அனைவரையும், இந்த இறை சமூகத்தை, ஆத்துக்குடி சமூகத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
திருச்சடங்கு நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று அவருடைய பந்தியில் விருந்துண்டவர்களே புனிதர்கள். எனவே அவர் அனைவரோடும் ஒன்றிணைந்து நம்முடைய வேண்டுதல்களை நம் ஆண்டவர் வழியாக எல்லாமுள்ள இறைவன் திருமுன் எழுப்புவோமாக. புனிதர்கள் பிரார்த்தனை. புனிதர்கள் நம் அனைவருக்கும் முன்னோடிகளாகவும் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து இப்பொழுது இயேசுவிட நமக்காக பருந்து பேசுகிறார்கள். புனிதர்கள் உறவில் நாமும் வளர அருள் வேண்டி பாடற் குழுவினரோடு ஆயரோடு இணைந்து நாம் பாடி ஜெபிப்போம். Thank you.
ஆகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்களுக்கு செவி சாய் புனித கன்னிமரியாள் மற்றும் புனித அனைவரின் பரிந்துரையால் எங்கள் வேண்டுதலுக்கு தயவாய் செவிசாய்த்துள்ள உமை தாழ்மையுடன் இறைஞ்சுகிறோம். மீட்பின் பேரான மறுபொருட்கள் நிறைவேற்றப்படும் இடமாகவும் உம்முடைய மக்கள் மக்கு காணிக்கை செலுத்தி தங்கள் விருப்பங்களை வெளியிட்டு ஜபங்களை பொழிந்து இறை பற்று பக்தி உணர்வு அனைத்தும் கொண்டு வரும் தலமாகவும் இப்பீடம் அமைய செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது திருப்பண்டம் பீடத்தில் பதித்தல். அன்பாண்டவர்களே, புனிதர்கள் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றனர் என்பதை நினைவில் கொண்டு புனிதர்களின் பண்டம் பீடத்தில் பதிக்கப்படுகிறது. இப்பொழுது நமது பாதுகாவலியான புனித அடைக்கல் அன்னை பங்கியிலே எழுப்பப்பட்டிருக்கிற பீடத்திலே புனிதருடைய திருப்பண்டம் பங்கு தந்தை அவர்கள் ஆயரிடம் கொடுக்க ஆயர் அவர்கள் அதை வாங்கி அர்ச்சிக்கப்பட வேண்டிய பலிபீடத்தின் நடுவில் உள்ள சிறு குழியில் பதிப்பார். அப்போது அனைவரும் நாம் சேர்ந்து சங்கீதம் 14 நினைவு கூறுவோம். ஆண்டவரே, உம் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் யார்? உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் பீடத்தின் நடுவில் உள்ள குழியில் வைக்கப்பட்டிருக்கிற புனித பண்டத்தின் பரிந்து பேச வழியாக ஜெபம் சொல்லி பீடத்தை நேர்ந்தளிக்கிறார். அவரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். இறைவா, உம்மை ஏற்றி போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம். ஏனெனில் ஒப்பற்ற முது அன்பின் அருட்சாதனத்தால் பல்வேறு முன் அடையாளங்கள் முடிவுற்று திருப்பீடத்தின் மறைபொருள் கிறிஸ்துவில் நிறைவேற திருளமானீர். எவ்வாறெனில் மனித இனத்தின் மறு தந்தையாகிய நோவா வெள்ளப்பெருக்கு ஓய்ந்தபின் பீடம் எழுப்பி உமக்கு பரியிட்டார். தந்தையே, நீர் அதனை கனிவுடன் ஏற்று மனிதரோடு அன்பின் உடன்படிக்கையை புதுப்பித்தீர். எங்கள் விசுவாசத்தின் தந்தை அபிரகாம் முழுமனத்தோடு உம் சொல்லுக்கு பணிந்து உமது விருப்பத்தை நிறைவேற்ற தம் அன்பு மகன் ஈசாக்கை பலியிட தயங்காது பீடத்தை அமைத்தார். பழைய ஏற்பாட்டின் இணைப்பாளர் மோசேயை மக்கு ஒரு பீடத்தை கட்டி எழுப்பி செம்மறியின் இரத்தத்தை அதன் மேல் தெளித்தார். இவ்வாறு அது சிலுவை பீடத்தின் முன் அடையாளமாயிற்று. இவை அனைத்தும் கிறிஸ்து பாஸ்கா மறு நிகழ்ச்சியால் நிறைவேற்றினார். ஏனெனில் குருவும் பலிபொருளுமாகிய அவரே தம்மை சிலுவை மரத்தில் தூய காணிக்கையாக தந்தையே உமக்கு கையளித்தார். அதனால் உலகின் பாவம் அனைத்தும் நீக்கப்பட்டது. உம்மோடு புதிய நிலையான உடன்படிக்கையும் உருவானது. ஆகவே அன்பு தந்தையே, உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். திரு அவை என்னும் இல்லத்தில் கட்டிய இப்பீடத்தை விண்ணகக் கொடைகளால் நிரப்பி புனிதப்படுத்தி அருளும். இவ்வாறு கிறிஸ்துவின் பரிக்காக எக்காலத்திற்கும் நேர்ந்தளிக்கப் பெற்ற பீடமாகவும் உம் மக்கள் தெய்வ உணவால் ஊட்டம் பெறும் இடமாகவும்
இது விளங்குவதாக, இப்பீடம் எங்களுக்கு கிறிஸ்துவின் அடையாளமாயிருப்பதாக, அவருடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்தே திருவையின் அருட்சாதனங்களை உருவாக்கி இரத்தமும் நீரும் வெளிவந்தன. இத்திருப்பீடம் விழாவிருந்தின் இடமாக விளங்குவதாக, கிறிஸ்துவோடு விருந்துண்போர் மகிழ்ச்சியுடன் இங்கே விரைந்து வருவார்களாக, தங்கள் கவலைகளையும் சுமைகளையும் உம்மீது சுமத்தி புதிய பயணம் செய்யும் புத்துணர்வு பெறுவார்களாக, மோடு நெருங்கிய உறவும் சமாதானமும் கொள்ள ஏற்ற பீடமாக திருப்பீடம் இருப்பதாக, உம் திருமகனின் உடலை உண்டு இரத்தத்தை பருகும் அனைவரும் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று உமது அன்பில் வளர்வார்களாக. இத்திருப்பீடம் திரு அவையின் ஒற்றுமையும் மக்களிடையே சகோதர அன்பும் ஊற்றெடுக்கும் இடமாக இருப்பதாக, உம்மில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் இங்கு ஒன்றாய்கூடி ஒருவருக்கொருவர் அன்பு உணர்வு பெறுவார்களாக, நாங்கள் மகிழ்வோடு வான்வீடு அடைந்து தலைமை குருவும் உயிருள்ள பீடமுமாகிய கிறிஸ்துவுடன் உமக்கு முடிவில்லா புகழ்ச்சி வரி ஒப்புக் கொடுக்கும் வரை இத்திருப்பீடம் இவ்வுலையில் எங்கள் புகழ்ச்சிக்கும் நன்றி அறிதலுக்கும் மையமாக திகழ்வதாக, உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். பீடத்தில் திருத்தைலம் பூசுதல். பீடம் இறைவனின் பிரசன்னத்தை குறிக்கிறது. பீடத்தில் திருப்பலி நிறைவேற்றி இயேசுவின் கல்வாரி வழியை நமக்கு தினம் நினைவூட்டும் பீடத்தின் நடுப்பகுதியிலும் நான்கு மூலைகளிலும் கிறிஸ்மா என்ற திருத்தைலத்தை பூசி பீடத்தை ஆயர் அவர்கள் அர்ச்சிக்கிறார்கள். பாடர் குளினோடு இணைந்து ஆவியானவர் இறங்கி வர அபிஷேகம் பெற நாம் ஜெபிப்போம் பாடி. திருத்தைலம் பூசும் இப்பீடத்தை இறைவன் தமது வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவ்வாறு உலகம் வாழ்வர தந்தைக்கு தம்மையே கையளித்த கிறிஸ்துவின் மறைபொருளை குறிக்கும் வெளி அடையாளமாக இப்பீடம் விளங்குவதாக. Oh.
இப்பொழுது பீடத்திற்கு தூபமிடுதல். தூபம் போல் என் ஜபம் உம்மை நோக்கி வரட்டும். நான் என்றும் நறுமணம் வீசும் புகையாக இருந்து உம்மையில் கலந்திட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக புது நெருப்பில் நறுமண பொருள் இட்டு பீடத்திற்கு தூபமிடுகிறார் நம் ஆயர் அவர்கள். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு தூபம் போலும் திருமுன் எழுவதாக, இவ்வில்லத்தில் நறுமணம் நெறிவது போல் திரு அவையில் கிறிஸ்துவின் நறுமணம் கமிழ்வதாக. பீடத்தின் மேல் ஒளியேற்றுதல். நானே உலகின் ஒளி என்ற இயேசு பெருமான் இதோ ஒளி வடிவில் நம் மத்தியில் பிரசன்னமாகிறார். கிறிஸ்துவின் ஒளி புதிய ஆலயத்தையும் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆட்கொள்ள மன்றாடுவோம். இப்பொழுது பங்கு தந்தை ஏ ஆரோக்கியசாமி அடிகளார் எரியும் திரியை ஆயரிடம் கொடுக்க, ஆயர் அதை பெற்று அர்ச்சிக்கப்பட்டுள்ள பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள 5 மெழுகு திரியை ஏற்றுகிறார்கள். கிறிஸ்துவின் ஒளி பீடத்தை ஒளிருப்பதாக, ஆண்டவருடைய பந்தியில் விருந்துண்ணுபவரும் அவ்வொளியால் மிளிர்வார்களாக. ஆய திருநிலை பாட்டின் வெள்ளி விழாவை கொண்டாடுகிற நமது பாசத்துக்குரிய தஞ்சை மறை மாவட்ட ஆய எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி தன்னுடைய 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம் மத்தியிலே குத்து விளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். 2வது திரியை மண்ணின் மைந்த பேரருள் தந்தை ஜோசப் பால் அவர்களை குத்துவிளக்கேற்ற அழைக்கின்றோம். மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் பேரருள் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் பேராலயத்தின் அதிபர் தந்தை சி இருதிராஜ அடிகளார் அவர்களை குத்துவிளக்கேற்ற அன்போடு அழைக்கிறோம். இறுதியாக நமது பாசத்துக்குரிய இந்த எழில்மிகு
அழகிய புதிய ஆலயம் கட்டி எழுப்ப தலைமையேற்று நிறைவு காணுகின்ற நமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் இறுதி திரியை ஏற்றி நம்மோடு மகிழ்கின்றார்கள். புதிய ஆலயத்தின் திருப்பீடம் நேர்ந்தளிக்கும் திருச்சடங்குகள் நிறைவுறுகின்றன. காணிக்கை பவனியிலிருந்து திருப்பலி தொடர்கிறது. காணிக்கை பவனியில் நாம் கலந்து கொள்ள பக்தியோடு பங்கேற்போம். தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது.
தந்தது ஆகுமோ சகோதரரே சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இப்பறி எல்லாம் வல்ல தனியருணை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறு நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் கட்டியெழுப்பிய இந்த கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்துக்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வுகளை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டியெழுப்பியிருக்கின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமை அடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெறச் செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு புதுமாட்சியின் கோவிலில் நாங்கள் உமை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது. வான்படைகளை கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியுள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புடெல்லாம் இப்புகழ்வது தகுமே. எனினும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடிராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கண்டி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மக்கன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எங்கள் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திரு அவையின் காணிக்கை கண்ணொற்றில் மன்றாடுகின்றோம். இப்பரிநாள் இரு உளம் கனிய திருளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திரு உடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூட ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கள் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இக்கோவிலை மக்கு நேர்ந்தளிக்கின்ற குடும்பத்தின் வேண்டுகெடுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்திருடும். இது உமது குடும்பத்துக்கு மீட்படைக்கும் இல்லமாகவும் விண்ணக அருளடையாளங்களின் உறைவிடமாகவும் அமைவதாக. இங்கு அமைதி நற்செய்தி முடங்குவதாக. தூய மறை நிகழ்வுகள் கொண்டாடப்படுவனவாக. இவ்வாறும் நம்பிக்கையாளர் வாழ்வடிக்கும் வாக்கினாலும் உமது அருளாலும் உருவாக்கப்பெற்று இவ்வுலக பயணத்தை முறையாக நடத்தி நிலையான நகரம் எருசலேமுக்கு வந்து சேர்வார்களாக. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த பங்கில் பணியாற்றி இறந்த பங்கு தம்பியர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரையும், உமக்கு உந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றீப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதீ. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் நின்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியினை பகிர்ந்து மகிழ்வோம். செம்மறியே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளிவர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிளக்கம் இதை உட்கொள்ள நமக்கு நித்தி அளிப்பதாக. ஆமீன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்
ஒளியிலும் ஒளியிலும் ஆனந்தம் இன்னும் கோவிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா மலையாக நதியாக இசையாக வா உணவாக உறவாக உயிராக வா உள்ளம் இன்னும் கோவிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா உள்ளம் இன்னும் கோவிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா மழையாக நதியாக இசையாக வா இன்னும் கோவிலே வாராயோ இறைவா எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா இன்னும் கோவிலே வாராயோ இறைவா எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா ஆனந்தம் ஆனந்தம் என் வெளியிலும் ஒளியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் கனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் வெளியிலும் ஒளியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் வெளியிலும் ஒளியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் உள்ளம் இன்னும் கோவிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட இப்பறி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும் நாங்கள் இப்புனித கோவிலில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அணிகளுடன் உமது மாட்சிப்படுத்தவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் சிறப்பாசிருக்கு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மௌனமாக ஜெபிப்போம் இக்கோவிலின் எந்தழிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிறைவன் உங்கள் மீது விண்ணகாசிய நிறைவாய் பொழிவாராக சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூயாவியாரின் உறைவிடமாக விளங்க செய்வாராக இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான வீட்டின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக
ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலி நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தை மண்ணகத்தை படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது நற்கருணை பேழை புனிதம் செய்ய இருக்கின்றது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். அருளை பொழிந்து இதனை ஆசிரியத்து புனிதப்படுத்துவீராக. முடுத்து யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி சொல்லுவார். வெள்ளி விழா காணும் நமது பாசமிகு ஆயர் அவர்கள் தனது வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக இந்த ஆண்டு முழுவதுமே கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஆகவே நமது பாசமிகு ஆயர் அவர்கள் இப்பொழுது 7 அருள் சாதனங்களை உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த கேக்கை வெட்டி மகிழ்வார்கள். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். எனவே பங்கு தலங்கள் மற்றும் கிளை கிராமங்களில் ஆலயம் கட்டுதல் மற்றும் புதுப்பித்தலில் அதிக அக்கறை காட்டியதன் பேரில் எமது ஆத்துக்குடி பங்கிற்கு ஆலயம் கட்ட இசைவு தந்து நிதி உதவி செய்து ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேத்தகு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் அவர்களை பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்கிறோம். மகத்தான மன உறுதி இல்லாமல் மாபெரும் வெற்றி என்ற ஒன்று இருக்க முடியாது என மன உறுதியுடன் தன் பணியை சீரோடு செய்து வரும் மேத்தகு தஞ்சை மறை மாவட்ட வேந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அமைதியான மனதில்தான் அற்புதமான சிந்தனை மலரும் என்பதற்கிணங்க அமைதியான மனதுடன் அற்புதமாக பணி செய்து வரும் மயிலாடுதுறை வட்ட அதிபர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.
நீ உலகத்தை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய் என்பதற்கிணங்க இப்பங்கில் மலர்ந்து செய்யும் இடமெல்லாம் வாசனை அளிக்கும் வகையில் தனது பணியை என்றும் மன மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் பணிபுரிந்து வரும் எம்மண்ணின் மைந்தர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்கிறோம். நானிலத்தில் மாபெரனின் பணியை சிறப்போடு செய்து வரும் எமது தஞ்சை மறைமாவட்ட குருக்களையும் பிற மறைமாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்களையும் மற்றும் துறவர சபை சார்ந்த அருட்பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்னையின் ஆம் என்ற மனநிலையை கொண்டு நற்செய்தி பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி செய்து வரும் துறவர சபையை சார்ந்த அனைத்து அருட்சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். வியர்வை துளிகள்தான் வாழ்வை வளமாக மாற்றும் என்ற கூற்றின்படி இப்புதிய ஆலயம் எழும்ப காரணமாயிருந்த பொறியாளர்கள் மற்றும் உடன் உழைப்பார்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம். எல்லோரும் ஒன்றாய் வாழ்வது இனிது என்பதன்படி இப்பங்கின் மக்கள் அனைவரும் ஒன்றாயிருந்து இவ்வாலயம் உருவாக உறுதுணையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து பங்கு மக்களையும் பங்கின் நலன் விரும்பிகளையும் நன்கொடையாளர்களையும் ஆத்துக்குடிவாழ் கிராம மக்களையும் பிரமத நல் உள்ளங்களையும் மற்றும் கிளை கிராம மக்களையும் மிகுந்த பெருமையுடனும் நினைவு கூர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இறுதியாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கேற்ப இவ்வாலயம் முழுமையடைய உறக்கமின்றி உணவின்றி உழைத்து இவ்வாலயத்திற்காக சிறப்புடன் செயலாற்றிய எமது பங்கின் விடுவெள்ளியாம் பங்கு தந்தையை பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது சிறப்புரை வழங்க மண்ணின் மைந்தர் அருட் தந்தை ஜோசப்பால் அவர்களை வரவேற்கின்றேன். ஏறக்குறைய ரெண்டே கால் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் சுருக்கமாகவே நான் பேசிடுறேன். நான் அனைவருக்கும் வணக்கம். நான்கு கருத்துக்கள். ஒன்று, நன்றி. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பே என்று விவிலியம் கூறுகிறது. இந்த ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நாம் அனைவரும் நன்றி சொல்லுவோம். ஆகவே கடவுளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் கடவுளுக்கு முதன் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது, இந்த ஆலயம் இந்த இங்கு வர வேண்டும் என்று உன்னிப்பாகவும் உறுதியாகவும் இருந்து பொருள் உதவியும் மற்ற ஊக்குவிப்பும் கொடுத்த ஆயர் அவர்களுக்கு எல்லாருடைய சார்பாகவும் மக்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது பாராட்டு. இந்த முன்னுரையில் வரவேற்புரையில் சொன்ன மாதிரி இவர் தான் செய்யணும்னு இருந்திருக்கு. மறையூரையில் ஆயர் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் செய்யணும்னு இருந்திருக்கு. இது ஒரு சாதனை. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தடுமாற்றத்தில் இருந்தார் ஃபாதர் ஆரக்கிசாமி. மறை மாவட்டத்திலேருந்து உதவி வரும், தொடக்க உதவி வரும், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு அவருக்கு. கவலையப்படாத, வந்து சேரும், தைரியமாக நீ ஆரம்பி அப்படின்னு சொன்னார். ஆரம்பித்தார் ஃப்ரம் த ஸ்க்ராட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் சாதாரணமாக ஆரம்பித்தார். ஆனால் அருமையாக இந்த வேலையை முடிச்சிருக்காரு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வீட்டு கட்டுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதை விட கஷ்டம் ஒரு கோயிலை கட்டுறது. அது நமக்கு தான் தெரியும், பங்கு தந்தைகளாகிய நமக்கு தான் தெரியும். ஒரு கோயிலை கட்டி முடிக்க காட்டுமே யார் யார் வாயிலெல்லாம் நுழைஞ்சு வருவோம், யார் யார் காதிலெல்லாம் நுழைஞ்சு போவோம் அப்படிங்கிறது, அது எவ்வளோ பெற்ற வேதனையாக இருக்கும். ஒரு சைடு பாராட்டாக இருந்தாலும் பல பக்கம் வேதனைகள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக இந்த ஆலயத்தை மிக அழகாக பொறுமையோடும் புன்சிரிப்போடும் எப்பொழுதும் ஒரு டென்ஷன் இருந்ததான், ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அவருக்கு. அடவும் கடைசி இந்த ஒரு வாரத்தில்
ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி மிக அழகாக ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அருட்தந்தை ஆரோக்கியசாமி பங்கு தந்தை அவர்கள். அவருக்கு ஊர் மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இருப்பவர்கள் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவது ஒரு நோஸ்டால்ஜியா. பழைய ஆலயம் மறைவு துவக்கத்திலேயே ஆயர் சொன்னது போல் பழைய ஆலயம் என்பது ஆத்துக்குடி பங்கு மக்களுக்கு ஒரு ஐக்கன். இட் வாஸ் அன் ஐக்கன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 70களில் இந்த ஆலயம் ஆலயத்தின் கோபுரத்தில் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்னுடைய தாத்தா அங்கே வீட்டிலேருந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொல்லப்பக்கம் வந்து நின்று அந்த கோபுரத்தில் இருக்க லைட்டை பார்த்து ஜெபன் சொல்லிட்டு உள்ளே போவார். 1970 1990 எங்கள் அப்பா அதே போல் ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு இங்கே வந்து ஆலயத்துக்கு முன்னாடி நின்று அந்த கோபுர லைட்டை பார்த்து ஜெபன் சொல்லிட்டு போவார். ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்குமே, பஸ்ஸில் போகிறவங்களுக்கு, மற்றவங்க எல்லாருக்குமே அந்த லைட் மேலே இருந்த அந்த டூம் அது வந்து ஒரு ஐக்கனாக ஆத்துக்குடியை தாண்டோம், ஆத்துக்குடி கோயிலை தாண்டோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம். அந்த லைட்டும் சரி, அதை தொடர்ந்து இருக்கின்ற அந்த ஆலயமும் கோபுரமும் ஒரு ஆத்துக்குடிக்கே ஒரு அடையாளமாக இருந்தது. அது ஒரு ஐக்கன். எத்தனை கல்யாணங்கள், அதோடய வரலாறு எடுத்து பார்த்தா ஏறக்குறைய 130 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியல. 130 ஆண்டுகள் கணக்கு எடுத்தாவே வந்து ஒரு ஆண்டுக்கு 10 கல்யாணம்னாவே 1000 கல்யாணத்துக்கு மேலே அந்த ஆலயத்தில் நடந்திருக்கும். 1000 ஞானஸ்தானத்துக்கு மேலே அந்த ஆலயத்தில் நடந்திருக்கும். 1000 புதுநன்மக்கு மேலே நடந்திருக்கும். 1000 உறுதிப்பூசலுக்கு மேலே நடந்திருக்கும். 1000 இறுதி சடங்குக்கு மேலே நடந்திருக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு ஆலயமாக, ஒரு ஐக்கனாக இருந்தது, ஒரு எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இருந்த ஒரு ஆலயம் இன்று இல்லை. ஆனால் ஆயர் சொன்னது போல் இடிப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இந்த ஆலயம் வந்தே ஆக வேண்டும். அது பழசாயிடுச்சு, கண்டிப்பாக இடிக்கப்பட வேண்டும், புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆகவே அந்த ஆலயம் 1000கணக்கான மக்களுக்கு அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்த ஆலயமாக இருந்தது. மூன்றாவது. நான்காவது, இந்த ஆலயம் எந்த அளவிற்கு பழைய ஆலயம் 1000கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அருளையும் ஆண்டவருடைய அருளையும் பிரசன்னத்தையும் எடுத்து கூறியதோ எடுத்து வந்ததோ, அதே போல் இந்த ஆலயம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு ஆலயமாக, கடவுளுடைய பிரசன்னத்தை எல்லாருக்கும் பரப்புகின்ற ஒரு ஆலயமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். ஆகவே இந்த நேரத்தில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் உருவாவதற்கு காரணமாக இருந்த நிறைய பேர், இதுக்கு முன் இருந்த பங்கு தந்தையர்கள் நிறைய பேர் புது ஆலயம் வரணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை வேண்டாம் பழசு ஏற்பட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் இது கண்டிப்பாக வேண்டும், இந்த ஆலயம் புதிய ஆலயம் வேண்டும் என்று ஆயரும் மற்றவர்களும் முடிவு செய்தார்கள். மிக அருமையான ஆலயம் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே இதை கட்டியவர்களுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி. சிறப்புரை வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு, மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆயரின் ஆசி உரை, இப்பொழுது பொன்னாடை பொருத்தி ஆயர் அவர்களை ஆசி உரை வழங்க வரவேற்கின்றேன். பங்கு தந்தை ஆரோக்கியசாமி அடிகள் அவர்களே, மாறிவிட்ட அதிபர் தந்தையர்களே, வேலைநகர் உன்னாள் இன்னாள் அதிபர் தந்தையர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஏனைய தந்தையர்களே, கன்னியர்களே, ஊர் பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த ஆலயம் மிக அழகுற அமைந்திருக்கின்றது என்றால் ஒரு கை அசைந்தால் சத்தம் வராது, ரெண்டு கேஸ்னால் சத்தம் வரும். அதுபோல் மறை மாவட்டமும் இந்த ஊர் மக்களும் இணைந்து
பங்கு தந்தையினுடைய பெருமுயற்சியினாலே மிக சிறப்பாக அழகுற அமைந்திருக்கிறது. எனவே நான் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தைக்கு இதை முடிக்க வேண்டும் எப்படியாவது என்று அவர் முடித்து காட்டியிருக்கிறார். திறப்பு விழாவிலே ஒரு கோளாறு வந்துருச்சு. என்னான்னு கேட்டால் நாளைக்கு தான் திறப்பு விழா இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு தடை. ஆகவே எல்லா தடைகளையும் தாண்டி இன்றைக்கு குறைந்த மக்கள், இன்றைக்கி வந்து கூட்டமே அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் இந்த கொரோனா காலத்தினால் இந்த கட்டுப்பாடுகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலே மிக குறைந்த மக்களோடு இதை கொண்டாடுகிறோம். எனவே என்னுடைய தனிப்பட்ட வகையிலும் தந்தையவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல். காரணம் என்னவென்றால், எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற முறை. நான் இதற்கு அடித்தளம் இடுவதற்கு வந்தேன். அப்போது எல்லா கிராமத்திலிருந்தும் வந்திருந்தார்கள், எந்த கிராமம் விடுபடவில்லை. எல்லா கிராமத்தில் மக்களும் வருவதற்கு அவர் எல்லா கிராமத்தையும் ஒன்றாக இணைத்திருந்தார். அதனால்தான் இந்த சிறப்பாக இந்த ஆலயம் வந்திருக்கிறது. இன்றைக்கு எல்லா கிராம மக்களும் வந்திருப்பாங்க, ஆனால் வர முடியாத சூழ்நிலை. ஆகவே பங்கு தந்தை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நாளைக்கு பூசிக்கிங்க வர சொல்லுங்கள். ஒவ்வொரு கிராமமாக மாலையில் இன்றைக்கு இந்த கிராமத்துக்கு பூசை அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுடைய காணிக்கை இருக்குது, அவங்களும் இதை பார்க்க வேண்டும், இந்த இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதனால் ஏதாவது சாதாரண நாளில் ஒரு நாள் அவர்களுக்காக இந்த பூசை இங்கே வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வு எல்லாம் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் நமக்கு துணை புரிந்திருக்கிறார். எனக்கு வந்து நாலு நாளாக வரிசையாக ஒவ்வொரு ப்ரோக்ராம், ஞாயிற்றுக்கிழமை இருந்த திங்கக்கிழமை, சனிக்கிழமை இருந்ததை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருந்ததை வியாழக்கிழமை வைத்ததுனால பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற எனக்கு பயம்தான் கொஞ்சம். இருந்தாலும் கடவுள் எனக்கு அருள் புரிந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஆலயம் கட்டுவதற்கு மக்கள் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தது 550,000. வெளிநாட்டு உதவியாக 1,772,848 ரூபாய். மறை மாவட்டத்தின் சார்பாக 62,33,569. மொத்தம் 85,56,417. ஆனால் இதைவிட அதிகமாகத்தான் செலவு செய்திருப்பார்கள் என்று என்னுடைய கணிப்பு. ஏறக்குறைய நான் கேள்விப்பட்ட வரை ஒரு 30 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் இது செலவாகியிருக்கும். அது ஆரக்கிசாமிக்கு தான் தெரியும், பங்கு மக்களுக்கு அது வெளிச்சம். ஆகவே பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு செலவில் நம்ம செஞ்சிருக்க முடியாது. ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, சிறப்பாக அமைந்திருக்கிறது. என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊர் சார்பாக, ஆத்துக்குடி பங்கின் சார்பாக, கிளை பங்கின் சார்பாக மண்ணின் மைந்தர் அவர்கள் நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். ஊர் சார்பாகவும் பங்கு மக்கள் அனைவர், எல்லா ஊரில் இருக்க பங்கு மக்கள் சார்பாகவும் அருட்தந்தை ஆரக்கிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அவரை கௌரவிப்போம். ஆயர் அவர்கள், நான் இந்த பணியை ஆரம்பிக்க கையெழுத்திட போகின்ற பொழுது நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். ஏன் என்று கேட்ட பொழுது, இல்லை, பல சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம், சிக்கல்கள் வராது அப்படின்னு சொன்னார். ஆகவே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்பட்டது.
பல சிரமங்கள் முதல்ல இருந்தது. இருந்தாலும் நான் ஆண்டவரையும் ஒவ்வொரு இறைவனையும் அடைக்கல் அன்னையையும் நம்பினேன். ஒவ்வொரு நாளும் நான் அடைக்கல் அன்னையை நோக்கி கேட்கின்ற பொழுது அனைத்தையும் கொடுத்தார். அது நான் தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்த ஒன்று. ஆகவே இந்த ஆத்துக்குடியிலிருந்து இந்த கணக்கை சொல்கிறேன். என ஆயர் அவர்கள் இங்கே 30 லட்சம் ரூபாய் இருக்கிறோயே 30 லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு கணிப்பு தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஆத்துக்குடி இங்கு வாழ்ந்து வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் பல மாநிலங்களிலும் வாழ்ந்து வருகின்ற இறைமக்கள் அவர்கள் வழங்கியது 41,05,000. ஆத்துக்குடி மாதா கோயில் தெரு, மேல் ஆத்துக்குடி, கீழ் ஆத்துக்குடி, தர்காஸ் என்கின்ற பல இடங்கள் இங்கே ஆத்துக்குடியிலேயே இருக்கிறது. அது நமது இறை சமூகத்தை சார்ந்தவர்களும் பிற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இங்கு வந்து யாரும் தனிப்பட்ட ஆட்கள் அல்ல, மாறாக எல்லோருமே இணைந்து செயல்படக்கூடியவர்கள். ஆகவே இங்கு ஆத்துக்குடியின் வழியாக வந்த தொகை 610,531. இந்த 531 எப்படா வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. எல்லாம் 501, 1001 இப்படிலாம் வைப்பாங்கள்ல, அதனால் அந்த ஒன்று வந்துச்சு. அதனால் சரி, ஆமாம். ஆத்துக்குடி சப்ஸ்டேஷன்ஸ் கிளை பங்குகள் 122,000 ரூபாய். நத்தத்தில் இயங்கி வருகின்ற நமது பள்ளி ஆசிரியர்கள் 135,000 ரூபாய். மயிலாடுதுறை பங்கில் பணியாற்றிய நான் என்னுடைய அன்பின் நிமித்தமாக வழங்கிய காணிக்கை 922,500. நாகப்பட்டினத்தில் பணிபுரிந்த அந்த இடத்தில் வழங்கிய அந்த இறைமக்கள் இவ்வளவு 335,000 ரூபாய். பட்டுக்கோட்டையில் பணியாற்றிய அந்த இறைமக்கள் 60,000 ரூபாய். என்னுடைய கனிவான பேச்சையும் கனிவான இணக்கு முறையிலையும் நான் அணுகிய பொழுது நமது அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் வழங்கிய தொகை 255,000 ரூபாய். என்னுடைய சொந்த பங்கின் கோட்டைக்காடு பங்கிலிருந்து 125,000 ரூபாய். பள்ளி கல்லூரி எனது நண்பர்கள் இந்த நண்பர்கள் வழியாக பெறப்பட்ட தொகை 378,000 ரூபாய். ஆக மொத்தம் 70,48,31. 70,48,31. இது செலவு நான் மறை மாவட்டத்திற்கு பங்கின் சார்பாக வழங்கப்பட்ட தொகை 550,000 ரூபாய். அந்த தொகையோடு செலவு செய்யப்பட்ட தொகை 57,91,500. 57,91,500. இப்பொழுது பேலன்ஸாக இருக்கக்கூடிய தொகை 12,56,531. ஆக மொத்தம் 70,48,31. ஆக இந்த 12 லட்சத்தில் 5 லட்சம் மறை மாவட்ட வைப்பு நிதியாக கொடுக்கப்படுகின்றது. இப்போ கொடுக்கல, அடுத்த ஆயர் அவர்களை தனியாக சந்தித்து வழங்க இருக்கிறேன். ஏன்னா மக்களோட போகல. 5 லட்சத்தை ஏனென்றால் அந்த 5 வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆலயத்தை வர்ணம் தீட்டுவதற்காக அவற்றிலிருந்து வரக்கூடிய வட்டி தொகையை கொண்டு இந்த ஆலயத்தை வர்ணம் தீட்ட நீங்கள் ஆவணம் செய்யும்படி நாங்கள் 5 லட்சத்தை மறை மாவட்டத்தில் வைப்பு தொகையாக கொடுக்க ஆவணம் செய்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 756,531. இதில் 3 லட்சம் ஜென்செட் ஜெனரேட்டர் வாங்குறதுக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா 1 KV தான் இருக்கிறது. அந்த 1 KV இங்கே போட்டோம்னா ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. ஆகவே 3 லட்சத்துக்கு ஒரு ஜெனரேட்டர் வாங்குவதற்காகவும், ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்துட்டாங்க, அதான் ஆயர் அவர்களும் சொன்னாங்க, இது ஒரு சிக்கலான நேரத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அன்னையின் வழியாக நிறைந்த ஆற்றலை தந்தார். ஆகவே நான் மக்களுக்கு வழங்க இருந்த அந்த உணவு குறைக்கப்பட்டுச்சு. ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன செய்வாங்க, 100 பேர் தான் இப்படி தான் அளவு பண்ணியிருந்தாங்க. ஆகவே அந்த உணவு தொகையெல்லாம் குறைக்க இது சேகரிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 5 லட்சம் இது 4 லட்சம் 4, 3, 7 4 லட்சம்
வருகின்ற மே மாதம் ஊரடங்கு தளர்வு வந்தது என்றால் அந்த 400,000 ஆண்டு திருவிழாவும் அவர்களுக்கு உணவும் வழங்கப்படும் என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நன்கொடைகள் வழங்கிய ஒவ்வொரு உள்ளத்தினரையும் நான் மனமார்ந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றியுரை எல்லாமல்ல மூவர் இறைவனுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் அன்னை மரியாவுக்கு ஆத்துக்குடி அடைக்கல் அன்னைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாசமிகு ஆயர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் நமது பங்கின் பணியாற்றிய முன்னாள் அருட்பணியாளர்களையும் மறைபட்ட அதிபர்கள் வேலைநகர் அதிபர் மண்ணின் மைந்தர்கள் மறை மாவட்ட குருக்கள் ஏனைய மறை மாவட்ட குருக்கள் துறவர சபை குருக்கள் அருள் சகோதரர்கள் புனித அடைக்கல் அணிய அருள் சகோதரிகள் ஏனைய துறவர சபையை சார்ந்த அருள் சகோதரிகள் நன்கொடையாளர்கள் வெளிநாடு உள்நாடு ஆகிய அனைத்து நன்கொடையாளர்கள் கிராம ஆத்துக்குடி இன்னால் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் நத்தம் இன்னால் முன்னாள் கிராமத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கவுன்சிலர்கள் பொறியாளர் திரு சவரிராஜ் உதவியாளர் பாபிலோன் சுந்தர் லக்ஷ்மணன் மற்றும் ஏனைய பணியாளர்கள் உடனிருந்து உதவிய அருட்தந்தையர்கள் அருட்தந்தை மைக்கேல் அருட்தந்தை மரிய லூயிஸ் அருட் சகோதரர் பங்கிராஸ் ஆலோசனைகள் வழங்கிய தந்தையர்கள் அருட்தந்தை ஐஏஎஃப் செல்வராஜ் இருதை அருட்தந்தை இருதயராஜ் அருட்தந்தை ஜெயராஜ் அருட்தந்தை தார்சியூஸ் அருட்தந்தை சேசுராஜ் அருட்தந்தை சகரியாஸ் அருட்தந்தை அந்தோனிராஜ் அருட்தந்தை காஷ்மீர் அவர்களையும் பணிகள் சிறப்பாக முடிய ஜெபித்தவர்கள் பாடற் குழுவினர்கள் உடனின்று தோள்கரம் கொடுத்தவர்கள் பங்குமன்றத்தார்கள் பங்கு மக்கள் துணைத் தலைவர் செயலர் கிராம நாட்டாண்மைகள் இளைஞர்கள் அன்பிய தலைவர்கள் மரியாயின் சேனையாளர்கள் பிற மத சகோதரர்கள் ஆலய பீடம் கோபுர சபதி வேலையை பார்த்த திரு செல்வம் மற்றும் அவருடைய குழுவினர்கள் பீடம் வெளிப்புறம் வர்ணம் செய்தவர் திரு ராபர்ட் மற்றும் அவருடைய குழுவினர்கள் எலக்ட்ரீஷியன்ஸ் காம்பன் வால் வர்ணம் தீட்டியவர்கள் ஆசாரியர்கள் சிறுவங்கள் கொடுத்த திரு ரவி 1000 ஜூபிலி வரவேற்புக்கு நடனமாடிய எம் பள்ளி மாணவர்கள் கும்ப ஆரத்தி எடுத்த பங்குமன்ற கிளை பங்கு பெண்கள் ஒலி அமைத்து தந்த ஜெமினி என்கோ மயிலாடுதுறை இந்நிகழ்வுகளை பல்வேறு தொலைக்காட்சியில் ஒளிபடப்பச் செய்த நண்பர் அகஸ்டின் விஜய் அவருடைய குழுவினர் பீட அலங்காரம் மாதாவிற்கு செயலை கட்டிய நண்பர் பீட அலங்காரத்திற்கு பூ வழங்கிய டோனி தெரசா வெடிவெடித்த சுகா மேலும் கொட்டிய அமுல்நாதன் சோதனை செய்த சுமனன்கோ கொடிமரம் நிறுத்திய சைமன் மற்றும் சாலையில் சென்ற அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கு வந்து அழகு சேர்த்திருக்கக்கூடிய எனது மறைமாவட்ட குருக்கள் ஏன்னா 14 சொல்லும் பொழுது 13 அவ்வளவு சிரமத்தையும் பாராது இப்போ 10 கேட்டேன் 20 ஆயிடுச்சு ஆகவே அத்தனையும் பொறுமையோடு இருந்து சகித்துத்தன்மையோடு இருக்கக்கூடிய எனது மறைமாவட்ட குருக்கள் அருள் சகோதரிகள் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியோடு எனது காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது இந்த ஆலயத்தை வடிவமைப்பு கொடுத்த திரு சவரிராஜ் அவர்களுக்கு இந்த மோதிரம் அணிந்து ஆயர் அவர்கள் மோதிரம் அணிந்து அவரை கௌரவிப்பார்கள். மேலும் பங்கின் சார்பாக 1000 அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக எமது அருள் சகோதரிகள் அவர்கள் 1000 அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். வியத்தகு செயல்பட புரிந்த இறைவனை போற்றுவோம். ஆண்டவராகி இறைவன்
உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று தாவீது அரசரிடம் கூறியது போல, ஞானத்தால் நிறைந்த சாலமோன் அரசர் எருசலேமில் உள் வேலைப்பாடுகள் நிறைந்த திருக்கோயிலை கட்டினார். சிந்திப்பவர்கள் சிறந்து இருக்கிறார்கள், உழைத்தவர்கள் உயர்ந்து இருக்கிறார்கள், நம்பியவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பங்கு தந்தை அருள்பணி ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள் பங்கின் பாதுகாவலியான அடைக்கலத்தாயை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடித்தளம் இந்த எழிலுறு புதிய ஆலயம். அடிக்கல் இடப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை மெய் வருத்தம் பார்க்காமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல், மிகுந்த இல்லை இல்லை மிக மிகுந்த கடமை உணர்வுடன் பங்கின் ஆன்மீக பணிகளோடு இணைத்து அன்னைக்கு புதிய ஆலயம் எழுப்ப கடினமாக உழைத்திருக்கிறார்கள். பார்த்து பார்த்து கட்டியது மட்டுமல்ல, அதற்கான நிதிக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பயணங்கள், அலைபேசி தொடர்புகள், பெற்ற ஆலோசனைகள், அனுபவங்கள், சவால்கள் எண்ணில் அடங்காதவை. பங்கு மக்கள் முழுவதுமாக வரிப்பணம் செலுத்த முடியாத இந்த கொரோனா தொற்று சூழ்நிலை காரணமாக இருந்தாலும், வெளியில் நிதியுதவி கேட்டவர்கள் அனைவரும் தாராள உள்ளத்தோடு வழங்கியது தந்தை அவர்களின் பரந்துபட்ட உறவு நட்பு முறையையும் நன்கொடையாளர்களின் பக்தி முறையையும் நமக்கு காட்டுகின்றது. ஒன்றை உருவாக்க குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையும் இருந்தால் நிறைவு பெறும் என்பதற்கிணங்க, தன்னன் தனியாளாய் இறையாற்றலை நம்பி பொலிவுடன் கட்டப்பட்ட இவ்வாலயமானது ஆத்துக்குடியின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. தந்தை அவர்களின் கடின உழைப்பை காட்டுகிறது, திறமையை வெளிப்படுத்துகிறது, எல்லோர் மனதிலும் நிலைத்து நிற்கிறது. ஃபாதர், இது நன்றாக இருக்கிறது என்று யார் கூறினாலும் அடுத்த வினாடியே ஆண்டவருக்கு நன்றி என்றுதான் அவர்கள் கூறுவார்கள். இறைவனின் மகிமைக்காக என்று திருத்துதர் பவுல் வாழ்ந்தது போல, தந்தை அவர்களும் பேருக்காக புகழுக்காக அல்ல, இறைவனின் மகிமைக்காக தம் கிறிஸ்துவ பணியை சிறப்புற செய்பவர்கள். இந்த தெய்வீக ஆலய அர்ச்சிப்பு நாளில் என் தந்தை அவர்களை வாழ்த்தி வணங்கி நாங்கள் நன்றி கூறி இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். ஆயர் அவர்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கக்கூடிய நபர்கள் இப்பொழுது வழங்கலாம். உளுத்துக்குப்பையை சார்ந்த டிஇஎல்சி சபையை சார்ந்த சகோதரர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பற்றி ஆயர் அவர்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கியிருக்கிறார்கள். பெருந்தோட்டத்தின் சார்பாக சகோதரி அவர்கள் வழங்குகிறார்கள். அனைவரும் எழுந்து இறுதியாக மாதா பாடலுக்கு பாடி அன்னையை போற்றுவோம். அடைக்கலம் தரும் அன்பின் தாய் நீயே அம்மா, அண்டி வந்தோம் ஆதரவு தருவாய் அம்மா. வழங்கும் தாய் நீ அம்மா, என்னை அரவணைக்கும் தாய் நீ அம்மா. சந்திரன் போல் அழகுடன், சூரியன் போல் ஒளியுடன் காட்சி தரும் என் தாயே. அடைக்கலம் தரும் அன்பின் தாய் நீயே அம்மா, அண்டி வந்தோம் ஆதரவு தருவாய் அம்மா. இதயத்தின் ஆசை இறைவனில் கலந்திடவே, புனிதத்தின் ஆசை பூமியில் வளர்ந்திடவே, உறவின் ஆசை
உலகினில் கேட்டிடவே நிறைவனாகாதது இறைவனின் விருப்பம் எல்லாம் சந்திரன் போல் அழகுடனே சூரியன் போல் ஒளியுடன் காட்சி தரும் எம் தாயே சந்திரன் போல் அழகுடன் சூரியன் போல் ஒளியுடன் காட்சி தரும் எம் தாயே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா.